நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தமிழ் ஷார்ட் ஹேண்ட் சீனியர் கிரேட் செகண்ட் பேப்பர் டைல் டிக்டேஷன் கெட் ரெடி 15 செகண்ட்ஸ். Five seconds. Start. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் கல்விக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரையாவது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஆதி திராவிட மக்களின் கல்வி அறிவினை உயர்த்துவதே சமூக மாற்றத்திற்கு அடிப்படையாக அமையும் என்பதால் கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பதற்காக இத்துறையால் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன என்பதனை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். உயர்கல்விக்கான தேவையினை கருத்திற்கொண்டு மாணவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களின் அடிப்படையில் இத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகள் அடுத்த உயர் நிலைக்கு தரம் உயர்த்தப்பட்டு வருவதோடு இப்பள்ளிகளுக்கு தேவையான கூடுதல் வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், குடிநீர், கழிவறைகள் ஆகிய அடிப்படை வசதிகளும் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதி திராவிட மாணவர்களின் கல்வியறிவு வளர்ச்சி விகிதம் மற்றும் கல்வித்தரம் ஆகியவற்றை உயர்த்திடும் பொருட்டு இத்துறை ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள் மற்றும் விடுதிகளை சிறப்பாக நடத்துவதுடன் பல்வேறு கல்வி உதவித்தொகை திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. Get ready for main dictation. Tamil shorthand senior grade second paper. Code number of the question paper 1 2 4 9. 1 2 4 9. Instructions. இந்த உரை பகுதி நிமிடத்திற்கு 90 சொற்கள் வீதம் வாசிக்கப்படும். படிக்கப்படும் உரை பகுதியை நீங்கள் சுருக்கெழுத்தில் எழுதிக் கொள்ள வேண்டும். அதை 150 சொற்களுக்கு மிகாமல் அயற்கூற்றில் கடந்த கால வினை சொல்லாக்கத்தில் தகுந்த தலைப்புடனும் உட்தலைப்புடனும் ஒழிப்பு அறிக்கையாக சுருக்கி அளிக்க வேண்டும். சுருக்கி அளிக்கப்பட்ட விடையில் உள்ள வார்த்தைகளை எண்ணி விடையின் கடைசியில் குறிக்க வேண்டும். உங்களது சுருக்கெழுத்து திறனுக்காக 5 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும்போது கையெழுத்து தெளிவாக இருக்க வேண்டும். வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். Get ready for main dictation. 15 seconds. Five seconds. Start. சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அமைச்சர் பேசியதாவது. பேரவை தலைவர் அவர்களே, முதலில் உங்களை நான் வணங்குகிறேன். அதேபோல் முதலமைச்சர் அவர்களுக்கும் உளமார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி அவரை வணங்குகிறேன். இத்துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் திட்டங்கள் குறித்து
பேச விரும்புகிறேன். கல்வித்துறையை பள்ளிக்கல்வி உயர்கல்வி என இரண்டாக பிரித்ததால் இன்று இத்துறைகள் மிகவும் வளர்ச்சியடைந்திருக்கின்றன. குறிப்பாக பொறியியல் கல்லூரிகளில் கட்டண குறைப்பு, கலைக்கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் கட்டணம் ரத்து போன்றவற்றால் மாணவர்கள் மிகவும் பயனடைந்திருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. ஒரு குடும்பத்தில் பட்டம் பெறுகின்ற முதல் தலைமுறையினருக்கு இலவச கல்வியை கொடுத்திருக்கிறோம். அதேபோல் ஆரம்ப பள்ளிகளில் பெண்களைத்தான் ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டுமென்ற உத்தரவால் பெண் கல்வி வளர்ந்துள்ளது. அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியில் மட்டுமல்ல அனைத்து கல்லூரிகளிலும் 7.5% கொண்டு வந்து பயனடைய வைத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக வெவ்வேறு பாடப்பிரிவுகளில் 100 பாடப்புத்தகங்கள் ₹2 கோடியில் தமிழில் மொழிபெயர்க்கப்படும். இனிமேல் பட்டயப்படிப்பு தமிழ் வழியில் தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிரின் சேர்க்கை மற்றும் வேலைவாய்ப்பை கருத்தில் கொண்டு அலுவலக மேலாண்மை மற்றும் கணினி பயன்பாடுகள் போன்ற 6 பிரிவுகள் தொடங்கப்பட இருக்கின்றன. இதன் மூலம் மகளிர் கூடுதலாக சேர்க்கப்படுவார்கள். தமிழக மாணவர்கள் அயல் நாடுகளில் ஆராய்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பினை அதிக அளவில் பெறுவதற்காக அயல்நாட்டு மொழிகளை கற்றால் கூடுதல் நன்மை பயக்கும் என்பதை கருத்தில் கொண்டு பொறியியல் கல்லூரிகளில் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுக்கு ஜெர்மன், ஜப்பான் போன்ற அயல்நாட்டு மொழிகள் கற்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு போட்டி தேர்வுகளுக்கென சிறப்பு பயிற்சி வழங்கப்படும். ஆசிரியர்கள் மற்றும் மாணாக்கர்களின் படைப்பாற்றல் மற்றும் தனி திறன்களை மேம்படுத்த 5 மண்டலங்களில் கலைஞர் ஆய்வுக்கூடம் நிறுவப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமப்புற மாணவர்களுக்காக, அடித்தட்டு மாணவர்களுக்காக வணிகவியல் பட்டப்படிப்பு தேர்வில் சில மாறுதல்களை இந்த அரசு செய்துள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நவீன தேவைகளுக்கேற்ப பாடத்திட்டங்களை சீரமைப்பது கல்வி வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாதது. மாணவர்களின் அறிவு, திறன், கற்றல் மற்றும் கற்பித்தல் முறைகளை மேம்படுத்தவும் போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்தவும் தொழில்துறையின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் மற்றும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் உயர்கல்வியில் பாடத்திட்டங்கள் திருத்தி அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கெட் ரெடி. தமிழ் ஷார்ட் ஹேண்ட் செகண்ட் பேப்பர் பிரிவு 2 விரிவாக்கத்திற்குரிய பகுதி. இந்த உரைப்பகுதி நிமிடத்திற்கு 90 சொற்கள் வீதம் வாசிக்கப்படும். இதில் படிக்கப்படும் கற்பனை கடிதங்கள் முதலியவற்றின் குறிப்புகளை நீங்கள் சுருக்கெழுத்தில் எழுதி கொள்ள வேண்டும். அந்த குறிப்புகளை கொண்டு ஒவ்வொரு வினாவிற்கும் ஏற்ற வகையில் தேவைப்படும் இடங்களில் கையொப்பமிடுவதற்கேற்ப உரிய படிவத்தில் விரிவாக்க வேண்டும். உங்களது சுருக்கெழுத்து திறனுக்காக 5 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும்போது கையெழுத்து தெளிவாக இருக்க வேண்டும். வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். கெட் ரெடி 20 seconds. ஸ்டார்ட். 1. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 3 அரசு மேல்நிலை பள்ளிகளுக்கு வகுப்பறைகள் கட்டும் பணிக்காக மூடி முத்திரையிட்ட ஒப்பந்த புள்ளிகள் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளரால் வரவேற்கப்படுகின்றன. பணிக்கான மதிப்பீடு 60 லட்சம் ரூபாய். பிணை வைப்பு தொகை 6 லட்சம் ரூபாய். ஒப்பந்த புள்ளி ஆவணங்களை 2023 ஜனவரி 10 முதல் 30 வரை பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட ஆவணங்கள் 31 பிற்பகல் 3 வரை பெறப்பட்டு 4 திறக்கப்படும். இது குறித்து கண்காணிப்பு பொறியாளர் வெளியிடும் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க. 2. அரசு கலைக்கல்லூரிகளில் 50 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு தற்காலிக அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தொகுப்பூதியமாக மாதம் 30,000 ரூபாய் வழங்கப்படும். வயது 35 இருக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட முதுகலை பட்டப்படிப்பில் 55% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பங்கள் 2022 மே 10 கல்லூரி கல்வி இயக்குனர் சென்னை 6 என்ற முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டும். இயக்குனர் வெளியிடும் விளம்பரம் தயார் செய்க. 3. தினமணி நாளிதழ் ஆசிரியருக்கு கீழ்கண்டவாறு கடிதம் வரைக. சென்னை 50 பட்டரவாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து அருகே உள்ள தொழிற்சாலைகளுக்கு பணி நிமித்தமாக ஏராளமானோர் சென்று வருகிறார்கள். அவர்கள் அங்குள்ள கால்வாயை கடந்துதான் தொழிற்சாலைக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. மேலும் அந்த கால்வாயில் இருக்கும் தண்ணீர் அசுத்தமாக இருப்பதால் இதை கடந்து செல்பவர்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகிறார்கள். எனவே துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து அங்கு பாலம் அமைத்து தர கோரும் கடிதம். 4. தாம்பரத்திலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. வாலாஜாபாத் அருகே சென்றபோது பேருந்து திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி சாலையில் கவிழ்ந்தது. பேருந்தில் இருந்தவர்கள் கூக்குரலிட்டனர். சம்பவத்தை பார்த்தவர்கள் விரைந்து வந்து பேருந்தின் உள்ளே இருந்தவர்களை மீட்டனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். பேருந்து ஓட்டுநருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. விபத்தில் 20 காயம் அடைந்தனர். இதுகுறித்து போலீசார்
விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தை நேரில் பார்த்ததாக அறிக்கை தயாரிக்கவும்.